அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, நான் எப்படி டிரான்ஸ்லேஷனுக்கு प्रिபெயர் ஆகறேன் அப்படினு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? நம்ம டிரான்ஸ்லேஷன்காக நிறைய वीडियोस பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நான் पर्सनலா வந்து என்னோட எக்ஸாம்காக எப்படி டிரான்ஸ்லேஷனுக்கு என்னோட டைமை யூஸ் பண்றேன், என்னென்னலாம் நான் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? நமக்கிட்ட டிரான்ஸ்லேஷனுக்கு ரெண்டு டாபிக் இருக்கு அப்படினு நமக்கு தெரியும். மொத்தமா நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 100 மார்க் அப்படினு சொல்லிருக்காங்க. அந்த 100 மார்க் ग्रामर मिस्टेक ஆனா ஒரு காம்படிஷன் அப்படினு வரும்போது நம்ம நல்லா நம்மளோட ஒரு டஃப் கொடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா தமிழ் வந்து பிரெஃபர் பண்றோம். நம்ம வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழை பார்த்து எழுதுறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக பிரெஃபர் பண்றோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தா, தமிழ்ல இருந்து சாரி இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம்ல, அதுக்கு நமக்கு மொத்தம் எவ்வளவு மார்க்? 50 மார்க். அந்த 50 மார்க்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேவா? அந்த 50 மார்க்கை நம்ம குறையாம எடுத்தோம் அப்படினா நமக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நமக்கு எத்தனை மார்க் எடுத்தா பாஸ், 100க்கு 25 மார்க் எடுத்தாலே என்ன பண்றாங்க, அந்த பேப்பர் வந்து குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த பேப்பர்ல நீங்க 100க்கு 100 எடுத்தாலும் பரவாயில்ல, 100க்கு 26 எடுத்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த 50 மார்க்குக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படினா உழைச்சோம் அப்படினா அது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கனா, ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணனும். ஓகேவா? நம்மளுக்கு குரூப் 2க்கு என்ன சிலபஸ் அப்படினு சொல்லி டவுன்லோட் பண்ணி அத வந்து தனியா எழுதி வச்சுக்கலாம், அப்படி இல்லனா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சிலபஸ்ல இருந்து நமக்கு எங்கங்கெல்லாம் வந்து கவர் ஆகும் புக்ல அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டுறோம். அதே மாதிரி அந்த லெசன் எல்லாம் நீங்க என்ன பண்ணனும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீ ப்ரிபேர் பண்றது. ஓகேவா? நம்ம முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து நம்ம இப்ப டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் அப்படினா ஒரே இங்கிலீஷ் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படினு வெச்சுக்கோங்க. ஒரு ஆறாவதுல இருந்து ஒரு இங்கிலீஷ் புக் வந்து நம்மளோட சிலபஸ் ரிலேட்டடா ஒரு பாராகிராஃப் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அந்த பாராகிராஃப் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா 2ல இருந்து 3 டைம் வந்து ஸ்லோவா படிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நமக்கு சிலபஸ் தெரிஞ்சிருந்தது, அதாவது தமிழ்ல நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிருந்தோம் அப்படினு வெச்சுக்கோங்களே, நமக்கு அந்த பாராகிராஃப் பாக்கும் போதே அது எதில இருந்து வந்துச்சு அப்படினு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது அதுல என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படினு மட்டும் பாருங்க. கீவேர்ட்ஸ் அப்படினா கஷ்டமான வார்த்தைகள் அப்படினு கிடையாது. இப்போ வந்து நம்ம சோழ பேரரசு அப்படினு வந்தா எம்பையர், அதுக்கு அப்புறம் சோழ கிங்டம், அதுக்கு அப்புறம் அவங்களோட மெய்கீர்த்தி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல, இங்கிலீஷ்ல நோட்ல எழுதி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் டிக்ஷனரியை எடுத்து என்ன பண்ணனும் அப்படினா அதுக்கு நம்ம என்ன பண்ணனும், மீனிங் எழுதணும். மீனிங் எழுதும்போது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு இங்கிலீஷ் வேர்டுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், தமிழ்ல டிக்ஷனரியை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும்போது அந்த இங்கிலீஷ் பர்టిక్యులர் இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை அப்படினு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இங்கிலீஷ்க்கு என்ன வார்த்தை அப்படினு சொல்லி எழுதணும். ஓகேவா? நமக்கிட்ட ஒரு 4 வகையான டிக்ஷனரியலாம் நமக்கு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கறத மறுபடியும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ற டிக்ஷனரி இருக்கு. அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கறத இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற டிக்ஷனரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிக்ஷனரி இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கறத தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ்லயே வந்து அந்த வேர்ட் சொல்ற டிக்ஷனரி அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த டிக்ஷனரி வேணும் அப்படினா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தமிழ் அந்த டிக்ஷனரி தான் தேவைப்படும். ஓகேவா? இங்கிலீஷ்ல இருக்கறத இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ற டிக்ஷனரி இருக்கு அப்படினா ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இங்கிலீஷ்ல இருக்க வேர்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து கரேஜ் அப்படினு ஒரு வேர்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே. கரேஜ்னா தமிழ்ல என்னது, தைரியம் அப்படினு சொல்லுவோம். அப்பவா கரேஜ்னா இங்கிலீஷ்ல என்ன மீனிங்கா இருக்கணும், நாட் ஃபியர் ஃபார் எனிதிங் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அப்ப கரேஜ் அப்படிங்கற வார்த்தைக்கு இங்க இங்கிலீஷ்ல இன்னொரு அர்த்தம் இருந்ததுல நாட் ஃபியர் ஃபார் எனிதிங் அப்படினு சொல்லிட்டு
அந்த வார்த்தையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தமிழ் டு இங்கிலீஷும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது தைரியம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ்ல அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்மளுக்கு தெரியாது அப்படி தெரியாது அப்படின்னா சில டைம் பதற்றத்துல மறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல கரேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியலனா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நான் சொன்னல நாட் ஃபியர் ஃபார் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து நம்ம கரேஜுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அப்போ நீங்க டிக்ஷனரி பார்க்கும்பொழுது நம்ம தமிழ் டு சாரி இங்கிலீஷ் டு தமிழுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம சைட் பை சைடு என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ்க்கும் வந்து என்ன பண்றோம் ப்ரிப்பேர் பண்றோம், ஓகேவா? அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், டிக்ஷனரி பார்த்து எழுதும் போது ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்கும் எழுதணும், அட் த சேம் டைம் தமிழ் மீனிங்கும் எழுதணும். தமிழ் மீனிங் வந்து நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்ல யூஸ் ஆகும், அதோட இங்கிலீஷ் மீனிங் எதுல யூஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு பேராகிராஃப்ல நம்மளுக்கு என்னென்ன வார்த்தைலாம் தெரியலையோ அதெல்லாம் என்ன பண்றோம் ஒரு நோட்ல எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் தனியா ஒரு நோட்ல எழுதிக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரஃப் காஃபி எழுதணும். என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிறத பார்த்து நம்ம ஒரு விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். இப்ப நான் சொல்வேன் உங்களுக்கு, நான் வீடியோல சொல்ற மாதிரியே இதுக்கு இந்த வார்த்தை இதுக்கு இந்த வார்த்தை இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் ஒரு ரஃப் காப்பி எழுதணும். நம்மளோட மதர் டங்ல அதாவது தமிழ்ல எழுதிக்கிறோம், ஓகேவா? எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எழுதி வச்சிருக்கோம்ல அதை திரும்பி நம்ம படிக்கணும், ஓகேவா? நம்ம வந்து ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதும் போது தெரியாது, ஆனா திரும்பி படிச்சு பார்க்கும்போது சில இடங்கள்ல நம்ம கிராமர் மிஸ்டேக் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எந்த புக்ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் ஒரு பேராகிராஃப் எடுத்தீங்களோ அதே புக்கை தமிழ் மீடியம்ல இருந்து அந்த லெசன் எடுத்து அந்த பேராகிராஃப் எடுத்து நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா தான் நீங்க எந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு உங்களோட டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப புரியும், சரிங்களா? இந்த நாலு விஷயத்தை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன், சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுல இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதிப்பேன். அதுக்கப்புறம் தனியா என்னோட சின்ன சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கெல்லாம் கூட அர்த்தம் தெரியாம இருக்குல்ல சில டைம், அந்த மாதிரி வார்டையும் நம்ம தனியா எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறோம், நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். அதுக்கப்புறம் அதுல நம்ம ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் அப்புறம் லைன்ஸ்ல ஒரு வரியை வந்து எழுதும் போது ஒழுங்கா எழுதாம இருந்திருப்போம்ல, அதெல்லாம் என்ன பண்ணணும், மறுபடியும் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஃபேர் காப்பி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த புக்கோட தமிழ் வெர்ஷனை எடுத்து செக் பண்றோம், நம்ம எழுதுந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன்ல உங்களை அடிச்சுக்க வேற யாருமே இருக்க முடியாது, ஓகேவா? இது பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம், நம்மளுக்கு சிலபஸ் இருக்குல்ல நம்மளோட குரூப் டூ மெயின்ஸ் சிலபஸ் வந்து ப்ரிலிம்ஸ்லயும் வருது, ஓகேவா? அப்ப நீங்க ப்ரிலிம்ஸ் பார்ட்டி என்ன பண்றீங்க, மூணு வாட்டி படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இதனால நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. நம்மளுக்கு அதுல ஒரு டைம் கூட வேஸ்ட் ஆகாது, நம்மளோட ரைட்டிங் ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளோட வொக்காபுலரி அதிகமாகும், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கும் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் படிக்கிறோம் மெயின்ஸ்க்கும் படிக்கிறோம். அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்க அந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி எடுத்து எடுத்து பாத்துக்கணும், ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சில வேர்ட் எல்லாம் மறக்காம இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல டிரான்ஸ்லேட் பண்ண ஒன்னு ரெண்டு வார்த்தைகள்லாம் எனக்கு அடிக்கடி மறந்துதான் போகுது, உண்மையா சொல்லணும்னா நான் அதெல்லாம் உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தோட கீவேர்ட்ஸையும் எழுதி வச்சுட்டு பார்த்து டிக்ஷனரிய ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஓகேவா? அப்படி சொல்லும்போதும் நான் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் மறக்குது. அப்போ எல்லாருக்குமே அந்த புதுசான இங்கிலீஷ் வேர்ட் எல்லாம் மறக்க தான் செய்யும் அதோட அர்த்தம்லாம் சில டைம்ல. அதனால என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அதை எடுத்து பாக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்க மெமரியிலே இருக்கும், ஓகேவா? அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் பண்ணவே கூடாது, ஓகேவா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிராமர் மிஸ்டேக் வரலாம், அது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்லே படிச்சிருப்போம், அதனால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கிராமர் மிஸ்டேக் வரும். அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷ்லேயே படிச்சிருப்பாங்க,
தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வரும். அப்போ கிராமர் மிஸ்டேக் அப்படின்றது வரக்கூடாது உண்மையை சொல்லணும்னா, ஆனால் அது அது வர்றதுல தடுக்க முடியாது. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து சுத்தமாக வரக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ்லையா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையில் ஒரு லெட்டர் மாறுச்சு அப்படின்னாலும் அது அர்த்தமே மாறும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மட்டும் எந்த காரத்தை கொண்டும் மாறாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றது வந்து, நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணும். ஆனால் அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முந்தானத்து வீடியோல வந்து ஒரு வேர்டு பார்த்துருப்போம் ஓகேவா. ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்னு கொடைவள்ளல் அப்படின்னு மீனிங். அதை வந்து நம்ம இப்படி எடுத்து கட் பண்ணி காப்பி பண்ணி திரும்பி போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிலந்த்ராபிஸ்டோட ஸ்பெல்லிங் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நிக்காது. அடுத்தது அது கொடைவள்ளல்ன்ற தமிழ் மீனிங்கும் மைண்ட்ல நிக்காது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதை நீங்க போய் டைப் பண்ணணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போன்லயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க, அப்படி இல்ல டிக்ஷனரிய பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வேர்டை எழுதுங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்டு மறக்கவே மறக்காது ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.